மார்னிங் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மாம் வெரி குட் வெரி குட் வெரி குட் கிறிஸ்மஸ்லாம் நெருங்கிட்டு இருக்கு ஆமா பாமா ரொம்ப நெருங்கிட்டு இருக்குது அப்போ நீங்க இன்னைக்கு நான் என்ன தெரியுமா சொல்ல போறேன் நீங்க கேக்குறதுக்கு என்ன நியூஸ்லாம் பாப்பீங்களா என்ன நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்குல்ல அப்போ இது வந்து அந்த நியூஸ் சம்பந்தப்பட்டது தான் ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ்ன்ற வேர்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்திருக்கும் ஏன்னா நியூஸ் சேனல் டிவிலாம் ஆரம்பிச்சுன்னா ஒரு 200 வருஷம் தான் இருக்கும் ஆனால் முதல் முதல்ல நியூஸ்ன்ற வார்த்தையை தேவதூதர்கள் மெய்ப்பொருளுக்கு தான் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லி அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க சாதாரண நியூஸ் இல்லை குட் நியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க குட் நியூஸ் அப்போ நற்செய்தி அதுக்கு பேர் தான் என்னது என்ன நற்செய்தி சொன்னாங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட வயல்வெளி தான் இந்த வயல்வெளியில மெய்ப்பர்களை ஆடுகளை மேய்த்துட்டு இருக்காங்களா அவங்க தங்கி மேய்க்கிறாங்க இரவு அவங்க இருக்கும் பொழுது ஒரு வெளிச்ச பிரகாசமா இருக்கு தேவதூதர்கள் வராங்க அப்ப தேவதூதன் வந்து அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்றாங்க அப்ப என்ன சொல்றாங்க எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி இன்னைக்கு நம்ம சில நேரத்தில் நியூஸ் பார்க்கும்போது பயம் வந்துடுது அழ வந்துடுது சோகம் வருது ஆனா இந்த நியூஸ் வந்து எதுக்காக சொல்லப்பட்டது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற காரியம் புரியுதா அதுவும் ஒரு சில கூட்டத்துக்குள்ள இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இப்படி பிரிச்சு பாக்குறாங்க அப்படி கிடையாது தேவதன் சொல்லும் பொழுது சொல்றான் என்ன சொல்றேன் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற செய்தி தான் நற்செய்தியாக இருக்கிறது ஏன் அது நற்செய்தி ஏனென்றால் அவர் அதே போலதான் இது உலகம் எங்கிலும் எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லிதான் இது நியூஸாக குட் நியூஸாக சொல்லப்பட்டிருக்கு என்ன அருமையான வாலிப செல்வங்களே குட்டி செல்வங்களே அருமையானவர்களே உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த செய்தியை நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன் குட் நியூஸ் என்று சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்பாக சாதாரண மக்களுக்கு மெய்ப்பர்களுக்கு தேவதூதனால் சொல்லப்பட்ட நற்செய்தி தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்காக இயேசு அவர் இந்த பூமியில் பிறந்தார் ஏன் பிறந்தார் நம்முடைய பாவங்களை சுமக்கிறதாம் பழுதற்ற பலியாக இந்த பூமிக்கு வந்து நம்முடைய எல்லாவற்றுக்காகவும் அவர் பரிகாரியாக இந்த பூமிக்கு வந்தார் இரட்சகராக வந்தார் என்பதுதான் நற்செய்தி நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த நற்செய்தி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் ஏனென்றால் இந்த செய்தியின் மூலமாக எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு செய்தி அறிவிக்கிறேன் என்று சொல்லி தான் இது சொல்லப்பட்டது நீங்கள் விசுவாசியுங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அண்ட் காட் பிளஸ் யூ